ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் எல்லோரும் ரொம்ப அவளோட காத்துட்ருப்பீங்க. சரி, ஸ்ரீவிதியா என்ன இன்றைக்கி ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களினுடைய பொருளில் ஒரு 5 பொருள் எதெல்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஜென்ரலாக நான் 5 பொருள்னு சொல்ல மாட்டேன், எதையுமே வச்சுக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். சில பேர் சென்டிமெண்ட்ஸ்க்காக வந்து வைப்பாங்க. யூஸ்வலாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படுக்கை படுத்துன்னு இருப்பாங்க, அந்த படுக்கையில் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் அந்த படுக்கையை நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஸோ அந்த படுக்கை கட்டில் வச்சுக்கலாம், அந்த கட்டிலுக்கு தோஷம் இல்லை, அது இரும்பாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி. பட் அந்த படுத்துன்னு இருந்தாங்க இல்லையா, அந்த பாயோ இல்லை அந்த மெத்தையோ அந்த தலகாணியோ அந்த பெட்ஷீட்டோ அது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவங்களுடைய சாப்பாடு தட்டு, அந்த தட்டு அது வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை வந்து எவர் சில்வராக இருக்கட்டும், வெள்ளி தட்டாக இருந்தால் நீங்கள் அதை கடையில் போட்டுட்டு வேறு ஏதாவது வீட்டுக்கான பூஜை பொருளோ இல்லை நமக்கு ஏதாவது வேறையான தேவையோ நீங்கள் மாற்றிக்கலாம். எவர் சில்வர் தட்டாக இருந்தால் நீங்கள் தூக்கி போட்டுடலாம், யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு கைலாம் கடையில் போட்டு காசு பண்ணுங்கள், இல்லை அதை கொண்டு போய் கடலில் விட்டுருங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் குப்பை தொட்டிக்காரங்கள்லாம் வராங்க இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். மூணாவது, அவங்க அதாவது அவங்க குடித்த தண்ணி டம்ளரோ இல்லை தட்டோ எதுவுமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, இப்போ சில பேர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவோட வேஷ்டி இல்லை அண்ணாவோட ஷர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின உடைகள் நம்ம வந்து வைக்க வேண்டாம். சப்போஸ் அவங்க இப்போ வயதாகி நல்லா சுமங்கலியாக இருந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு சில பட்டுப்புடவைகள் எல்லாமே நம்ம வச்சுப்போம், அது தோஷமே கிடையாது. ஏன்னா பட்டுக்கு எப்பொழுதுமே தோஷம் கிடையாது. ஆனால் ஒரு துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு தூக்கில் போட்டு செத்து போயிட்டான் இல்லை ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்னா அவளோட திங்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க, இன்க்ளூடிங் பட்டுப்புடவை. நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எங்கேயாவது போகிறோம் இல்லையா, அருவிகள் இருக்கும், நிறைய ஆறுகள் ஓடும், அந்த மாதிரி ஓடுகிற தண்ணியில் அந்த இதை வந்து நம்ம விடுறது நல்லது. நம்ம வீட்டில் அதை வைக்கக்கூடாது, நம்மளும் அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது, அவங்க பயன்படுத்தின விஷயங்களில் வந்து உடைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உடைகள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்லலாம் இல்லையா, கோல்டு ஸ்வர்ணத்துக்கு என்றைக்குமே தோஷம் கிடையாது. நீங்கள் ஒரு தங்கத்தை வந்து நம்ம அக்னியில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி தங்கமாக தான் உருகி நமக்கு தருதே தவிர அது எந்த விதமான அதில் இதுவும் நமக்கு வராது. ஸோ ஸ்வர்ணத்துக்கு என்றைக்குமே தோஷம் கிடையாது. பட் ஒரு அம்மாவோடது இல்லை அப்பாவோடது இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்காமல் அதை மாற்றி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அதை வந்து நம்ம அக்னியில் போடும்போது அது மாறிடும் இல்லையா, அதை உருக்கிட்டு அதில் வேறு ஏதாவது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த பயன்பாட்டில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது தான். அவங்க செருப்பு நம்ம பயன்படுத்தக்கூடாது, அவங்க படுத்த படுக்கை உபயோகிக்கக்கூடாது, அவங்க உடுத்தின உடை உபயோகிக்கக்கூடாது, அவங்க உண்ண உணவு பாத்திரங்கள் நம்ம உபயோகிக்கக்கூடாது, ஆபரணங்களை மாற்றி நாம் பயன்படுத்தலாம். ஸோ அவங்க கேட்ட அந்த 5 நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, ஏதாவது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் நம்ம அதை வந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.